ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து பாத்தீங்க அப்படினா CNC லேத்ல ரேடியஸ் எப்படி நம்ம வந்து ரேடியேஷன் சாம்பர் பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகே இதுக்கு முன்னே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா நார்மலா வந்து டூல் வந்து இப்படி மூவ் ஆகுற மாதிரி புரோகிராம் நம்ம சொல்லிருக்கோம் இன்னைக்கு வந்து இதுலயே இந்த பாயிண்ட்ல ஒரு ரேடியஸ் இங்க வந்து ஒரு ரேடியஸ் அண்ட் தென் இங்கே சாம்பர் இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத நீங்க பார்க்கறோம் இதுக்கு எப்படி நம்ம பாயிண்ட்ஸ் எழுத போறோம் கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுத போறோம் அப்படிங்கறத நீங்க பார்க்க போறோம் இப்போ இதுதான் வந்து பாத்தீனா டயகிராம் இந்த டயகிராம்ல இங்க சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் தேர்ட் फोर्थ फिफ्थ सिक्स्थ இந்த மாதிரி இப்போ இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸா எப்படி எழுதுறோம் அதுக்கு அப்புறம் இந்த புரோகிராம்ல எப்படி வந்து ஜி கோட்ல வந்து எப்படி எழுதுவாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இது பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 1 என்ன x 0 z 0 நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2 x 6 z 0 நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3 இந்த பாயிண்ட் x 8 z minus 2 z minus 2 ன்றது இந்த டிஸ்டன்ஸ் 2 நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4 x 8 z minus 8 z minus 8 ன்றது இங்க 2 இது 6 2 plus 6 8 அதான் இங்க சொல்லிருக்கோம் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5 இந்த பாயிண்ட் இப்போ இந்த பாயிண்ட் இங்க வரும்போது என்னன்னா இது வந்து டயா 20 இருக்கு இங்க r2 ரேடியஸ் 2 ன்னு சொல்லிருக்கோம் அப்ப இது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்றோம் அப்படினா இது ஒரு சர்க்கிள் இங்க வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு சரிங்களா இப்போ இந்த சர்க்கிள் டயா 20 அண்ட் தென் இது r2 ன்னு சொல்லிருக்கோம் r2 ன்னும் போது இந்த டிஸ்டன்ஸ் 2 இந்த டிஸ்டன்ஸ் 2 அப்போ இந்த டயா என்ன இருக்கும் 20 minus 4 2 to 4 so that 16 அப்போ இந்த டயா பாயிண்ட் நம்பர் 5 x 16 z minus 8 அப்படிது நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 6 பாயிண்ட் நம்பர் 6 x 20 z minus 10 10 என்றது எப்படினா இது டயா 20 இங்க 2 இருக்கு அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 2 2 6 2 டோட்டலா z minus 10 அப்படிது நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 7 பாயிண்ட் நம்பர் 7 இங்க x 20 z minus 18 18 ன்றது எப்படி பார்த்தனா 2 6 இது 10 டோட்டலா 18 நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 8 பாயிண்ட் நம்பர் 8 அதே மாதிரி தான் எப்படினா இது டயா 30 இருக்கு சோ தட் இந்த டயா 30 இன் பிட்வீன் இங்க டயா இது 3 இது 3 ரேடியஸ் 3 3 6 6 minus 30 இந்த டயா 26 சாரி 24 ஓகே அப்போ x 24 z minus 18 நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 9 பாயிண்ட் நம்பர் 9 இங்க வரும்போது x 30 z minus 21 21 எப்படினா இது 18 plus இந்த டிஸ்டன்ஸ் 3 டோட்டலா 21 நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 10 x 30 z minus 28 28 எப்படினா 10 10 இது 8 ஓகே இப்போ இதுதான் வந்து பாத்தீனா பாயிண்ட்ஸ் நம்ம எழுதி இருக்கோம் எப்படி வந்து ஒரு ரேடியஸ் சாம்பர் கால்குலேஷன் பண்ணி இது பாயிண்ட்ஸ் எழுதி இருக்கோம் அப்படிங்கறது பட் புரோகிராம்ல எப்படினா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுத கூடாது அதுல வந்து பாத்தீனா இந்த g கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம புரோகிராம் பண்ண போறோம் அப்போ இதே பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம புரோகிராம் பண்ணும்போது பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் மிஷின்ல வந்து g கோட்ஸ் அண்ட் m கோட்ஸ் அப்படி சொல்லிட்டு ரெண்டு கோட யூஸ் பண்ணுவாங்க g கோட்ன்றது ஜியோமெட்ரிக்கல்
codes. G code and the geometrical code. Geometrical code abindathen en paathingaana. Tool movement codes. Tool eppadi move aga podu abin solradhu dhaan indha G codes. Next M codes. M code and the miscellaneous codes. Miscellaneous codes and patina machine safety codes. Machine நம்ம எப்படி சேஃப்டியா வச்சுக்க போறோம் இந்த ப்ரோகிராம் கம்ப்ளீட் ஆயிருச்சு கூலன்ட் ஆஃப் பண்றது ஆன் பண்றது இது எல்லாமே வந்து எம் கோட்ஸ் சரி இப்போ இதே டிராயிங்க்கு எப்படி டூல் ரன் ஆக போகுது டூல் பாத் எப்படி மூவ் ஆக போகுது ஜி கோட்ஸ்ல எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் First command G00. G00 is rapid movement. Okay, G00 is rapid movement. Rapid movement is fast movement. Rapid movement is fast movement. Now, we have CNC machine prepare first one mass production. எப்படி இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் நம்ம இன்கிரீஸ் பண்றோம் அப்படின்னா டூல் எங்கெல்லாம் கட் ஆகாம வருதோ எந்த இடத்துல எல்லாம் ஃப்ரீ மூவ்மெண்ட் வரப்போதோ அங்க எல்லாமே வந்து இந்த G00 கமாண்டை யூஸ் பண்றோம் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஆரிஜின் பாயிண்ட் ஜாபுடைய இந்த ஆரிஜின் பாயிண்ட் இருக்கு சரிங்களா ஆரிஜின் பாயிண்ட் இருக்கு இப்போ டூல் வந்து ஹோம் பொசிஷன்ல இருக்கு இந்த ஹோல் பொசிஷன்ல இருந்து நம்ம இந்த ஆரிஜின் பாயிண்ட் வரதுக்கு ஸ்லோவா வந்து நமக்கு என்ன ஆகும் டைம் வேஸ்ட் ஆகும் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் வேஸ்ட் ஆகும் அதுக்காக நம்ம என்ன பண்றோம் இங்க இருந்து இது வரைக்கும் ஃபாஸ்டா வர போறோம் இந்த மூமென்ட் இங்க இருந்து இந்த மூமென்ட்டை ஃபாஸ்டா கொண்டு வந்து அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்லோவா மூவ் பண்ண போறோம் அப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம G00 கமாண்டை யூஸ் பண்றோம் எப்படினா G00 X0 Z5 அப்படி சொன்னா X0 சென்டர் பாயிண்ட் Z5 இங்க இருந்து வெளியில அஞ்சமா நிக்குது அண்ட் தென் ஒரு டாட் ஒரு கமா இப்படி கொடுக்கறோம் இது G00 ரேபிட் மூமென்ட் X0 Z5 ஜாப டைரக்டா வந்து டச் பண்ணிட்டு இருந்தாங்க டூல் உடைச்சிக்கும் அதனால நம்ம என்ன பண்றோம் இங்க இருந்து ஒரு ரிலீஃப் சேஃப்டியா ஒரு 5 அவ வெளியில நிப்பாட்றோம் அதான் X0 Z5 அப்படிங்கறது அண்ட் தென் ஒரு டாட் ஒரு கமா கொடுக்கறோம் இந்த ஒரு டாட் கமா இப்படி கொடுக்கறோமா இது என்னன்னு பாத்தீங்க அப்படினா EOB EOB என்றது end of block ஒரு லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி சொல்றது தான் ஒரு டாட் காமா இது வந்து எல்லா மெஷின்ஸ்லயும் இருக்கும் அந்த EOB ன்ற பட்டன் இருக்கும் இல்ல G00 X0 Z5 and then end of block புரியுதுல G00 னா என்னன்றது rapid movement அது fast movement next command G01 linear movement என்னன்னா slow movement slow movement with feed rate ஸ்லோவா வரணும் சொல்றோம் எவ்வளவு வேகத்துல வரணும் சொல்றதா இந்த feed rate இப்போ டூல் இந்த பாயிண்ட்ல நிக்குது G00 X0 Z5 இந்த பாயிண்ட்ல நிக்குது இப்போ இங்க இருந்து இங்க வந்து டச் பண்ண போகுது இப்போ இந்த மூமென்ட் வந்து ஸ்லோவா தான் வரணும் ஸ்லோவா வரணும் ஸ்ட்ரைட்டா வரணும் அப்போ G01 X0 Z0 ஃபீட் பாயிண்ட் 1 இப்படி சொல்லுவோம் G01 அப்படிங்கிறது லீனியர் மூமென்ட் X0 Z0ன்றது இந்த பாயிண்ட் சரிங்களா அண்ட் தென் ஃபீட் ஓகே இது வந்து எக்ஸ் அண்ட் இசட் வந்து ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ்ன்றது எஃப்ன்றது ஃபீட் ரேட்ன்றது டூல் மூவிங் ஸ்பீடு டூல் வந்து எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் எஃப் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எஃப் வந்து 0.1 அப்படின்னு சொல்கிறோம்
இந்த பாயிண்ட் 1ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா mm per revolution ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளவு mm மூவ் ஆகணும் அப்படினு சொல்றது தான் இந்த ஃபீட் ரேட் f.1 mm per revolution சரி ஓகே இப்போ இந்த g01 உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் g00 g01 எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம் Next command G02 circular movement on clockwise direction. G02 रहते circular movement on clockwise direction. Clockwise ना इप्पो ये देर के टूल इंगे रहन्दे इप्पो इंद मोमेंट इदु G01 रहते स्लो वरुदे नेक्स्ट इंगे रहन्दे इप्पो वरुदे इदु G02 सर्कुलर मोमेंट ऑन क्लॉकवाइज डायरेक्शन नेक्स्ट G03 सर्कुलर मोमेंट ऑन एंटी क्लॉकवाइज डायरेक्शन anti clockwise direction that is in the moment idu vandu g03 anti clockwise movement puridala g02 indrathu circular movement on clockwise direction g03 indrathu circular movement on anti clockwise direction seri ipo idhe coordinates ku nama eppadi vandu g command use pandrom appadina paakalam இப்போ இந்த நம்ம பார்க்கோ ஏவன இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து எப்படி இப்ப g கோர புரோகிராம்ல எப்படி பண்ணப் போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் g00 x0 z5 இப்படி சொல்றோம் x0 z5 னா 2 வந்து இந்த பாயிண்ட்ல நிக்குது நெக்ஸ்ட் g01 x0 z0 ஃபீட் பாயிண்ட் 1 இப்படி சொல்றோம் g01 எடுத்து லீனியர் மூமென்ட் ஸ்லோ மூமென்ட் x0 z0 ன்றது கோஆக்சிஸ் f ன்றது ஃபீட் ரேட் x and z இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படினா ஆக்சிஸ் f ன்றது ஃபீட் ரேட் ன்றது என்னன்னு பாத்தீனா டூல் மூவிங் ஸ்பீடு டூல் வந்து எவ்வளவு வேகத்துல மூவ் ஆகணும் அப்படின்றது டூல் மூவிங் ஸ்பீடு ओके यूनिट வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன சொல்றோம் 0.1 அப்படினு சொல்லி இருக்கமா 0.1ன்றது mm per revolution ஒரு m ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு mm மூவ் ஆகணும் அப்படிங்கறத இங்க சொல்லி இருக்கோம் 0.1 mm per revolution அப்படிங்கறது இப்போ புரியுதா g01 x0 z0 feed 0.1 சரி நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் G01 X6 Z0 அப்படிங்கறது தேர்ட் பாயிண்ட் G01 இது எல்லாமே லீனியர் தான் வருது X8 Z-2 நெக்ஸ்ட் फोर्थ பாயிண்ட் G01 X8 Z-8 இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா அந்த பாயிண்ட்ஸ் தான் இங்க எழுதுறோம் ஆனா அந்த P1 P2 போறது பதிலா இங்க G01 எதுனா இப்படி போட்டா தான் மெஷின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் Next point number 5 G01 X16 Z-8 okay idu puriyudha next point number 6 point number 6 G03 ipo enna na ipdi movement namakku tool vandu inge irundhu ipdi move aagudhu that is இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு மூவ் ஆகுது அப்ப இப்படி மூவ் ஆகும்போது இது G03 மூமென்ட் G03 X20 Z-10 ஆர் 2 ரேடியஸ் 2 G03ன்றது சர்குலர் மூமென்ட் ஆன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் X ன்றது இந்த டயா இங்க என்ன டயா அந்த டயா Z-10ன்றது
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.